ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டிஜிட்டல் ஃபிலிம். இப்போ டைம் என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா மார்னிங் 2:00 ஆகுது. இவ்வளோ சீக்கிரமாக இன்டேன்னு கேட்டிங்கன்னா இல்லை, ஒரு சின்ன வேலை இருந்தது. காலேஜ் படிக்கிறவங்களெல்லாம் தெரியும், இப்போ ஸ்மார்ட் கிளாஸ்ன்ற பேரில் கூகுள் கிளாஸ் ரூம் வச்சு நம்மளை நல்லா செய்கிறாங்க. இன்னும் பண்ண முடியாது, கேட்டால் நம்ம நல்லதுக்குன்னு சொல்லுவாங்க, அதுவும் நல்ல விஷயந்தான். சரி ஓகே, இன்றைக்கி எந்த டாபிக் பார்க்கலான்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் ஒரு வீடியோகிராஃபியாக இருந்தாலும் சரி, இல்லை ஒரு ஃபோட்டோகிராஃபியாக இருந்தாலும் சரி, பேசிக்காக லைட்ஸ் எப்படிலாம் செட் பண்ணலாம் அப்படின்றத பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி உங்களுக்கு கொண்ட ஒரு கேள்வி, ஒரு விஷயம் இல்லைன்னா நான் ஃபோட்டோகிராஃபி இல்லைன்னு இதுக்கு முன்னாடி விஷயத்தில் நான் சொல்லியிருக்கேன், இதுக்கு முன்னாடி வீடியோவில் நான் சொல்லியிருக்கேன், அது என்னதுன்றத நீங்கள் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். எத்தனை பேர் கரெக்டாக கமெண்ட் பண்ணுறீங்கன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோவில் போகலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பேசிக்கான லைட் செட்டிங்ஸை பற்றி தான் இன்றைக்கி பார்க்க போகிறோன்னு சொல்லியிருந்தேன். அது ஃபோட்டோகிராஃபியாக இருந்தாலும் சரி, வீடியோகிராஃபியாக இருந்தாலும் சரி, ரெண்டுத்துக்குமே பொருந்தது. இப்போ பேசிக்காக பார்த்தீங்கன்னா மூணு லைட் செட்டிங்ஸ் இருக்குது. கீ லைட் இருக்குது, ஃபில் லைட், அப்புறம் பேக் லைட். இந்த மூணு லைட் செட்டிங்ஸை பற்றி தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு கீ லைட்னா என்னென்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். இப்போ நான் கேமரா இருக்குது, நான் தான் சப்ஜெக்ட், இப்போ நான் உட்காந்து பேசிகிட்டு இருக்கேன் உங்கள் முன்னாடி. கீ லைட்னா ஒன்றும் இல்லை, லெஃப்ட் ஆர் ரைட் சைடில் இருக்க லைட் வந்து கீ லைட். இப்போ நான் பேசிகிட்டு இருக்கேன்னா எனக்கு ரைட், உங்களுக்கு லெஃப்ட். இப்போ பார்க்குறப்போ உங்களுக்கு லெஃப்டில் தெரியும். இப்போ எனக்கு ரைட்டில் இருக்க லைட் கீ லைட்டுன்னா, இப்போ நான் எங்கள் சைடில் வச்சுருக்கேன். இப்போ நான் அந்த கீ லைட் வைக்கிறப்ப எனக்கு இந்த பாதி ஃபேஸ் வந்து லைட்டால் கவர் ஆகிடும், மீதி ஃபேஸில் ஷேடோ ஓயும், என் ஃபேஸோட ஷேடோ ஓயும். இப்போ நான் அதை ஃபில் பண்ணுன்றதுக்காக இந்த சைடில் ஒரு லைட் வைக்கிறேன். இப்போ நான் இதை ஃபில் லைட்டுன்னு சொல்கிறேன். இந்த லைட் வச்சோடனே இந்த பக்கமும் ஷேடோ ஓயாது, இந்த பக்கமும் ஷேடோ ஓயாது. அப்படின்றப்ப என் ஃபேஸில் ஃபுல்லாக லைட் வந்துடுது. இதுதான் முதல் பார்த்தீங்கன்னா நம்ம ரெண்டு லைட் இங்கே செட் பண்ணுறோம். இப்போ வந்து பேக் லைட்னா என்னென்னு பார்ப்போம். பேக் லைட்னா ஒன்றும் இல்லை, இப்போ கீ லைட் இல்லை ஃபில் லைட், இதுக்கு ரெண்டுத்துக்கு ஸ்ட்ரெயிட்டாக பேக்கில் வைக்கிற லைட் தான் பேக் லைட்டுன்றாங்க. பேக் லைட்டை ஏன் இதுக்கு ஸ்ட்ரெயிட்டாக வைக்கணும்னு சொல்கிறேன்னா, இப்போ நீங்கள் உங்களுக்கு ஸ்ட்ரெயிட்டாக வச்சிங்கன்னா அந்த லைட்டு நீங்கள் ஃபோட்டோ எடுக்கிறப்போ இல்லை வீடியோ எடுக்கிறப்போ அந்த லைட்டு தெரியும். அதனால தான் என்ன சொல்கிறேன்னா, கீ லைட்டுக்கு இல்லை ஃபில் லைட்டுக்கு வந்து ஸ்ட்ரெயிட்டாக வைக்கிறாங்க. சரி ஓகே, இது ஏன் வைக்கிறாங்கன்னா, இது சைட் போஸ்ட் ரெண்டுத்தையும் கவர் பண்ணிவிடும், பேக்கில் நம்மளுக்கு ஷேடோ விழும். அப்போ அந்த பேக்கில் ஷேடோ விழாமல் இருக்கிறதுக்காக வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, அந்த பேக் லைட்டை வைக்கிறாங்க. பேசிக்காக பார்த்தீங்கன்னா ஃபோட்டோகிராஃபி போர்ட்ரேட் எடுக்கிறாங்க, இல்லைனா தான் அவுட்டோர் ஷூட்டு ஏதாச்சும் எடுக்கிறாங்கன்னா இந்த மாதிரி வச்சு எடுப்பாங்க. இல்லைனா இப்போலாம் ஒரு சாஃப்ட் பாக்ஸ் எடுத்துகிட்டு போயிடுறாங்க, சாஃப்ட் பாக்ஸ் எடுத்துகிட்டு போயிட்டு அதில் வச்சு லைட்டை சாஃப்ட் பண்ணி ஸ்ட்ரெயிட்டாகவே வச்சு அடுத்து எடுத்துக்கிறாங்க ஃபோட்டோவை. ஃபஸ்ட்டெல்லாம் இந்தமாரி தான் பண்ணிகிட்டு இருந்தாங்க, இப்போயும் இந்தமாரி தான் பண்ணிகிட்ருக்காங்க. மோஸ்ட்லி நிறைய வீடியோலாம் ஃபோட்டோகிராஃபிலையும் இதே மாதிரி தான் பண்ணிகிட்ருக்காங்க. இப்போ என்னென்னா இன்னொருவாட்டி ரீகால் பண்ணிடுவோம். மொதல் வைக்கிற பேர் லைட் பேர் வந்து கீ லைட், அதை ஃபில் பண்ணுறதுக்காக வைக்கிற லைட் ஃபில் லைட், இதுக்கு ஆப்போசிட்டாக அப்படியே பேக்கில் வைக்கிற லைட் பேக் லைட். சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ், கீ லைட், ஃபில் லைட், பேக் லைட், இதோட மூணோட வேலை என்ன, இது எப்படி நம்மளுக்கு யூஸ் ஆகுது, இதெல்லாம் நீங்கள் பார்த்துருக்கீங்க. இதை தவிர்த்து இன்னொரு லைட் இருக்குது, இது ஏன் வைப்பாங்கன்னா இது அப்பில் வைப்பாங்க. இது வந்து எதுக்கு வைக்கிறாங்கன்னா ஹேரோட டீட்டெயில்ஸ் எடுக்கிறதுக்கு தான். இப்போ நம்ம ஃப்ரண்ட்டில் மூணு கவர் பண்ணிட்டோன்றப்ப நம்மளை ஃபேஸ்லேயும் நல்லா டீட்டெயில்ஸ் கிடைக்கும், பேக்லேயும் நல்ல டீட்டெயில்ஸ் கிடைக்கும், ஏரில் டீட்டெயில்ஸ் கிடைக்காது. அதுக்காக வந்து என்ன பண்ணுவாங்கன்னா டாப்பில் வந்து லைட் செட் பண்ணுவாங்க. நிறைய டைப்ஸ் ஆஃப் லைட் செட் பண்ணுவாங்க. பேசிக்காக இந்த லைட்டை செட் பண்ணிட்டு தான் இதுக்கப்புறம் வேணுன்ற பட்சத்தில் லைட் செட் பண்ணுவாங்க. சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி டாபிக் அவ்வளோதான். இந்த டாபிக் ரொம்ப சின்ன டாபிக் தான், இப்போ உங்களுக்கு புரிஞ்ச மாதிரி இருக்கும், ஆனால் இதை நீங்கள் ப்ராக்டிக்கலாக வீட்டில் இருந்த மாதிரியே நீங்கள் ட்ரையல் பண்ணி பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் இம்ப்ரூவ் கிடைக்கும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் வாட்சிங் திஸ் வீடியோ. அப்படியே கொஞ்சம் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போயிடுங்க.